வணக்கம். எக்ஸ்பைரி டே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 11 o'clock அப்புறம் செல் கால் ஜெனரேட் ஆச்சு. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ இது நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் பார்க்குறோம். இது ஒரு 1 minute சார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு 1 minute டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கால் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் கால் வரும். ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், அது நேத்தே ஜெனரேட் ஆச்சு. அது இன்றைக்கி 11 o'clock வரைக்கும் அந்த புல்லிஷ் மொமெண்டம் இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஆஃப்டர் 11 அது நமக்கு டவுன் ட்ரெண்டாக மாறினதுனால நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா, செல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெட் கலரில் நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துருது. அதாவது எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 point ஃபஸ்ட் டார்கெட்டில் கொடுத்துருக்கு. இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஜெனரேட் ஆச்சு. இன்றைக்கி March 29th 9:15 AM ஃபஸ்ட்டு கேண்டில் இதுதான். ஸோ அந்த புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆனது இங்கே தான். இந்த 2:30 நேற்று பார்த்தீங்கன்னா கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 39,510. அது ஒரு 30 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் பண்ணதோட அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே புல்லிஷ் மொமெண்டம் ஃபாலோ ஆனது 11 o'clock வரைக்கும் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 11 தொடர்ச்சியாக இறங்கினதுனால நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் காலாக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிக்னல் மாதிரி இந்த சார்ட்டில் கொடுத்துரும். ஜஸ்ட் அதில் பார்த்துட்டு அதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். பிளான் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுறோம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு 1 hour கம்ப்ளீட் ஆச்சு. ஆஃப்டர் 1 hour தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. 100 point மேலே டவுன் சைட் இறங்கி மார்க்கெட் போயிடுச்சு. பட் இந்த 1 hour 50 minutes பார்த்தீங்க அப்படின்னா வெறும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே கீழே தான் ட்ரேடிங் போச்சு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆன மொமெண்டம் இங்கே தான். அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு. ரொம்பவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் வந்து ஒரு 12 o'clock அப்புறம் தான் கொஞ்சம் வால்யூம் கிடச்சி மூவ்மெண்ட் ஆனதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம், இப்போ நிஃப்டிலையும் பார்க்குறோம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா 17,020 செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. இந்த செல் கால் பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெறும் ஒரு 3 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 16,973 அதான் நம்ம ஃபஸ்ட் டார்கெட். அதை ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நிஃப்டி வேணுனாலும் சரி, பேங்க் நிஃப்டி இல்லை கமாடிட்டி ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு எது வேணுமோ இல்லை ஸ்டாக்னாலும் நீங்கள் இந்த சிக்னல் சார்ட்டை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். பிளான் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.